சில விஷயம்
சோசியலில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவிலே கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் எதையோ சோதிக்கிறார்கள். ஆனால் கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு அளவு வேண்டும். உண்மையாக உலகத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், நேரடியாக நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் மோசமான நிகழ்ச்சிகள் என்றால் அவை மோசமானதாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஹிட்லரை நல்லவன் என்றும் முசோலினியை நல்லவன் என்றும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கோட்சைக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்கின்றவர்களையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறேன். புதிய தலைமுறையிலே என்ன தலைப்பு என்றால் தாலி வேண்டுமா வேண்டாமா, ஒரு பெண்ணுக்கு தாலி தேவையா தேவையில்லையா என்று சொன்னால் அது விவாதத்துக்குரியது, விவாதம் செய்வது சரியான விஷயம். எது தவறு எது அயோக்கியத்தனம் என்று சொன்னால் பெண்ணுக்கு ஆடை தேவையா தேவையில்லையா என்று சொன்னால் அது அயோக்கியத்தனம். அதற்கு எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. பெண்ணுக்கு தேவையா தேவையில்லையா என்றால் சொல்ல முடியும் என்று எந்த பைத்தியக்காரனாவது சொன்னால் அவன் அகற்றப்பட வேண்டியவர்களை தவிர அதை நாம் விவாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது போன்ற விஷயங்களிலே இருக்கிறது என்பதையும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. முன் பேசிய ஒரு நண்பர் சொன்னார், அணுசக்தியை மின்சாரம் தயாரிப்பதை நாங்கள் எதிர்ப்போம் என்று சொன்னார். அது அவருடைய உரிமை. அணுசக்தியிலே மின்சாரம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்வது என்று தொடர்ந்து சொல்லுவேன். அது உண்மை, அது என்னுடைய கருத்து. இந்த கருத்துக்கள் விவாதிக்கப்படலாம். வரலாற்றால் நிறுவனமாகி நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகளுக்கு எதிராக நாம் கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் என்று நடத்துகின்றீர்கள், உங்களை நான் வரவேற்கின்றேன். அத்தனை பேரும் நீங்கள் ஆனால் பத்திரிகைகளிலேயே இருக்கின்றது. ஒரு பத்திரிகை என்று நான் பொதுவாக சொல்ல மாட்டேன், குமுதம் ரிப்போர்ட்டர் என்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை ஒரு செய்தி போடுகிறது, காங்கிரஸ் ஒரு பொதுக்கூட்டம் மத்திய சென்னையிலே எம்எம்டிஏ மிக பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. குறைந்தபட்சம் 6000-7000 பேர் இருப்பார்கள். அந்த கூட்டத்தை பற்றி என்னிடமோ எழுதினார்கள், அது வேறு விஷயம். பேசி என்னுடைய பேச்சை விமர்சிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை என்று கூட ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கடைசியில் போடுகின்றார்கள், இந்த பொதுக்கூட்டத்தில் 50 பேர் கலந்துள்ளார். இது எப்படி பத்திரிகா தர்மமாக முடியும்? ஆகவே சுதந்திரம் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம் என்ற நிலை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுடைய கடைசி தீர்மானத்தை மற்ற 4 தீர்மானத்தையும் நான் முழுவதாக வரவேற்கின்றேன். கடைசி தீர்மானத்தை பத்திரிகையாளர்கள் சமூகத்தில் தங்கள் பொறுப்பையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து ஊடக அறச்சார்ந்த இயங்க வேண்டும் என்று போட்டிருக்கின்றீர்கள். உங்களை நான் பாராட்டுகின்றேன். அரசு என்று போட்டிருக்கின்றீர்கள். தமிழக அரசு ஜெயலலிதா அரசுதான். இந்த அம்மையாருக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இந்து பத்திரிகையை தாக்கிய குழந்தான் அம்மையாருக்கு அப்போது சரி சுட்டு அதே போல் இப்போதும் சொல்லலாம். புதிய தலைமுறையை தடுத்திருக்கலாம், தடுக்க முடியாது என்று கிடையாது, தடுத்திருக்கலாம், ஏற்படுத்தவில்லை என்றுதான் நான் கேட்க வந்திருக்கின்றேன். எத்தனையோ விஷயம் இருக்கின்றன. நாட்டை பொறுத்தவரையில் சுதந்திரமாக கருத்தை சொல்லலாம் என்பதற்காகவே செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வந்தால் அதை செய்வேன், இதை செய்வேன், இலங்கை மீனவர் பிரச்சனையை தீர்ப்பேன் என்றெல்லாம் டெல்லியிலே கத்தி கத்தியே ஒரு ஆள் முதலமைச்சராக பிரதமராக வந்தார். வந்தவுடனேயே நான் கூட நினைத்தேன், இந்த ஆளுமையை ஒரு மொழி பிரிவதற்கு ஆண்டுகள் சில ஆகும் என்று அந்த 10 மாத காலத்திலேயே மக்கள் புரிந்து கொடுத்தார்கள். பொய் சொல்லுகிறே ஏய்ப்பதிலே மன்னாதி மன்னன்கள். எதற்காக இதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால் பத்திரிகை தர்மம் காப்பாற்றப்படுகிறது. விஷயம் என்னுடைய மனத்தை மாற்றிய விஷயம் நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலியிலே
கோயிலே அதிகாரியாக இருந்த முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்டார். அமைச்சர் லஞ்சம் வாங்கி தருவதற்கு அந்த அதிகாரியை புரோக்கராக பயன்படுத்திய காரணத்தால் அந்த தாக்கத்தை தாக்க முடியாமல் அவர் தன்னைத்தானே வாய்த்துக் கொண்டார் என்ற செய்தியை நான் சொல்வேன். அந்த செய்தியை நானாக சொல்லவில்லை. சுதாகர் அவர்கள் 22/2015 அதை ஒரு செய்தியாக போட்டிருந்தார். எப்படி என்றார், மிகச்சிறிய ஒரு கால செய்தியாக போட்டிருந்தார். நான் உடனே அதை பற்றி விசாரித்திருக்கு கட்சிக்காரர்கள் கேட்ட போது உண்மைதான் என்று சொன்னார்கள். நானும் மறுநாளே பத்திரிகையாளர்களை கூட்டி நான் எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைத்து இந்த விஷயத்தை சொன்னேன். நான் அவ்வளவு சொல்லியும் அன்றைக்கு பத்திரிகைகளில் மற்ற செய்திகள் என்னை பற்றி போட்டார்கள் ஒழிய இந்த செய்தியை போட வேண்டும் என்று திரும்பவும் 4 நாட்கள் கழித்து இதே செய்தியை சொன்னேன். லேசாக வந்தது, முழுமையாக பிறகு ஒரு வாரம் கழித்து அந்த அதிகாரியுடைய செல்போன் நம்பரிலே யார் யார் பேசினார்கள் என்ற விவரத்தை வெளியிடுவேன் என்று அந்த அதிகாரிக்கு தொடர்பு கொண்ட அத்தனை செல்போன் நபர்களையும் நான் காட்டியவுடன் மிகப்பெரிய விஷயமாக அது வெளித்தது. சம்பந்தப்பட்ட மனிதர் வீட்டுக்கு போயிருக்கிறார். என்ன செய்கின்றோம், வீட்டுக்கு அழைப்பிற்குள்ளே நிறுத்திக் கொள்கின்றோம். சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று ஸ்டாலின் பல இடங்களிலே சொன்னார், நானும் பல இடங்களிலே சொன்னோம். ஆனால் இதுவரை சிபிஐ என்கொயரி வைக்கப்படவில்லை. கர்நாடகாவிலே ஒரு அதிகாரி இறந்து விட்டார். அவர் இறந்ததற்கு என்ன காரணம், பார்த்த வேலை காரணமா அல்லது காதலித்த பெண் காரணமா, இது போல பல குழப்பங்கள் இருக்கின்றதிலே கூட அங்கே சிபிஐ வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சொன்னார்கள். உடனே அங்கே சிபிஐ அந்த விசாரணை போனார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏதோ இளங்கோவன் பேசுகின்றார், ஸ்டாலின் சொல்கின்றார், அதோடு வருகின்றதை ஒரு திருத்தி விடுகின்றார். சிபிஐ வருகின்ற வரைக்கும் பத்திரிகையாளர்கள் ஓயாமல் இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஆனால் நாட்டில் கொஞ்சம் யாரோ கோவித்துக் கொள்வார்கள், கோவித்துக் கொள்வதால் நமக்கு விளம்பரம் கிடைக்காது. விளம்பரம் கிடைக்கவில்லை என்றால் லட்சக்கணக்கு மாதக்கணக்கு வருஷக்கணக்கு எவ்வளவு வரும் என்று கணக்கெல்லாம் பார்க்கின்ற எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சிலரை சொல்ல. ஆகவே அந்த சூழ்நிலைகள் மாறவில்லை. பத்திரிகையாளர்கள் சாமானியப்பட்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டவார்கள். உலக வரலாற்றில் 2வது உலகப் போர் முதல் உலகப் போரிலே நீங்கள் பத்திரிகைக்காரர்களுடைய சாகசங்கள் என்பது இராணுவங்களை விட அதிகமான சாகசங்களை செய்தவர்கள் பத்திரிகை நிர்வாகர்கள். போர் உடனே சென்று செய்திகளை சேர்க்கும் போது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனை குண்டு புரியும் போது கூட நடுவிலே சென்று செய்தி சேகரிக்க கூடிய ஆண்மிக்கவர்களாக இருந்தார்கள் பத்திரிகை நிர்வாகர்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். இப்போது பத்திரிகை நிர்வாகர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள், ஒரு சிலரை தவறு. ஆகவே பத்திரிகையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஒரு நாட்டுக்கு சோதனம் என்று சொன்னால், மக்களுக்கு சோதனம் என்று சொன்னால், முதலிலே மக்களுக்கு சோதனமாக இருக்க வேண்டியது பேச்சுரிமை, எழுத்துரிமை. அதை சொல்வதற்கு பத்திரிகை உரிமை. பத்திரிகை உரிமைகள் நசுக்கப்படுவையால் அந்த நாடு சர்வாதிகார ரீதியிலே சென்று கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். அதுதான் தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுகின்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆளுகின்றவர்களை வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஆட்டுவிக்கின்றவர் ஏதோ அரச பதவியில் அந்த காலத்தில் ஏதோ ஒரு உறவு இருந்த காரணத்தால் தன்னை ஒரு அரசியாக பேரரசியாக நினைத்துக் கொண்டு போட்டது சட்டம் என எதிர்ப்பதற்கு யாரும் கிடையாது என்று தாழ்ந்தோம் சித்திரமாக நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு பாடம் கிடையாது. சுதந்திரத்தை பற்றி பேச என்று சொன்னால் அரசியலை பேசுகின்றார் என்று நினைக்கிறார். சுதந்திரத்துக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தது என பொருந்திய மக்கள் முதல்வர் என்று சொல்கின்றார்களே அந்த அம்மையார் தான். அதை எதிர்த்து வர வேண்டும் பத்திரிகையாளர்கள். இந்த நாடு தமிழக சுமிக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கப்பட வேண்டியவர் ஒருவர், அதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடந்த காலத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை.
அப்போது படித்தா இருந்தது என்று சொல்லியிருந்தது தேவையில்லாத விஷயம். இப்போது எப்படி இருக்கின்றது, நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற பழையதை பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. மிகப்பெரிய கடுமையாளர் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் யார், மக்களுடைய நல்வாழ்வை குறைக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டு நிற்கின்றவர்கள் யார் என்று சொன்னார். இந்த மாநில அரசு அந்த மாநில அரசை எதிர்க்க வேண்டியது சுதந்திரத்திலும் ஜனநாயகத்திலும் பற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட நாம் ஒவ்வொருவருடைய கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.